ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லீக். சீசன் 1 நீங்கள் பார்க்க போகிறது டெட்பூல் கில்ஸ் டெட்பூலோட இஷ்யூ 4. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம இப்போ இஷ்யூவில் வந்து போகலாம். ஸோ கடைசி இஷ்யூவில் அதான் நம்ம தேர்ட் இஷ்யூவில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம டெட்பூலுக்கும் டெட்பூல் த டெக்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா சண்டை வந்து நடந்திருக்கும். ஸோ சண்டை வந்து ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு பேருக்கும் நோடல, ரெண்டு டீமுக்கும் நோடல, பயங்கரமான சண்டை வந்து ஆரம்பிக்குது. ரெண்டு பேரும் மாற்றி வந்து அடிச்சுக்கிறாங்க. நம்ம டெட்பூலும் டெட்பூல் த டக்கும் அடிச்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பேண்டாப்பூலும் இந்த மாதிரி மோடக் கூடியும் இந்த டீரெக்ஸ் கூடியும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து மோதிக்கிறாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம டெட்பூல் வந்து டெட்பூல் த டக் இருக்கார்ல, ஸோ அவரோட கழுத்து வந்து உடச்சிடறாரு. உடச்சிட்டு என்ன நான் இந்த மாதிரி பண்ணதுக்கு வந்து என்ன மன்னிச்சிட்டு, பட் எனக்கு இந்த மாதிரி வந்து உங்ககிட்ட சண்டை போட்டுருக்கலாம் வந்து நேரம் இல்லை, எனக்கு வந்து முக்கியமான வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்ல, நம்ம டெட்பூல் டீம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜெயிச்சிருச்சு. ஸோ நம்ம டெட்பூல் த டக் டீம் வந்து பார்த்தீங்கன்னா தோத்துருது. ஸோ இதெல்லாம் சண்டை முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வாட்சர் வந்து சொல்லாரு, இந்த கதையை படிச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் எல்லோரும் நல்லா கேளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாட்சர் வந்து சொல்ல, உடனே டெட்பூல் வந்துட்டு வாயை முடுறா மொட்டத்தலையா, அவங்க என்ன படிக்கிறாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், நீ ஒன்றும் கதை சொல்ல தேவையில்லை, கதை சொல்கிறது இருந்தாலும் நான் தான் சொல்லணும், நீங்கள் நானே பிஸியாக இருக்கப்போ நீ போய் சொன்னால் எனக்கு என்ன மரியாதை, என் டீமில் ஒருத்தருக்கு ஆனால் என்னோட பவர் கம்மியாக தான் இருக்கும், உடனே டீமை சேர்த்துக்கிட்டதே பெரிய விஷயம் அப்படி நம்ம டெட்பூல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாட்சரை பார்த்து சொல்லிட்டு கீழே கன் எடுத்து நம்ம டெட்பூலோட குரூப் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சுட்டு மொத்தமாக வந்து மறைய வச்சுட்டாரு. ஸோ மறைய வச்சுட்டு நம்ம டெட்பூல் வந்து சொல்லாரு, டெட்பூல் த டக்கு, டெட்பூல் த டீரெக்ஸ், டெட்பூல் மோடக்கு, மல்டிவர்ஸ் உண்மையிலேயே ரொம்ப கேவலமாக இருக்குப்பா, ஒரே மாதிரி அது என்ன சொல்கிறது, அப்படியே மண்டை பிச்சுக்கிற மாதிரி இருக்குது அப்படி நம்ம டெட்பூல் வந்து சொல்ல. ஸோ உடனே நம்ம வாட்சர் வந்து சொல்லாரு, ஸோ இப்போ உனக்கு புரியுதா, இவங்க எல்லாருமே பார்த்தோன்னா அந்த இன்னொரு டெட்பூல் இருக்காங்க ஈவில் டெட்பூல், ஸோ அவனோட டீமில் வந்து இவங்க எல்லாருமே இருக்காங்க, ஒருவேளை அந்த ஈவில் டெட்பூல் தான் இவங்க எல்லாருமே கிரியேட் பண்ணியிருந்தா எப்படி, நீ என்ன சொல்கிறனா அவனால் ரியாலிட்டி மாற்ற முடியும்னு சொல்ல வரையா அப்படின்னு சொல்ல, நம்ம டெட்பூல் வந்து கேட்க வாட்சர் வந்து சொல்லார், கண்டிப்பாக அவனால் மாற்ற முடியும். ஸோ அவனால் மாற்ற முடியும்னா ஒன்றாலையும் மாற்ற முடியும், நீ அதை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லாமல் டெட்பூல் வந்து சொல்லார். கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் நம்ம இங்கேருந்து முதல்ல போய் அவனுமே அப்படின்னு சொல்லாமல் டெட்பூல் வந்து சொல்ல, உடனே வாட்சர் வந்து சொல்லார், இங்கேருந்து போகணும்னா அந்த நெக்ஸ்ட் நான் திரும்ப புதுப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லி சொல்ல, உடனே நம்ம டெட்பூல் வந்து சொல்லார், ஆனால் அதுதான் முடியாத காரியம்னு சொன்னீங்க, அதுக்கு தான் ஏதோ பெரிய ஒரு விலை இருக்குதுன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூல் வந்து கேட்க, அதுக்கு வேலை இருக்குதான் டெட்பூல், பட் ஆனால் அதுக்கு வந்து என்ன சொல்கிறது, அந்த வேலையை உன்னால் கொடுக்க முடியாது, உன்னால் அது சத்தியமாக கொடுக்க முடியாது, நீ போய் ஆக வேண்டிய வேலையை போகிற, அவன் நீ தோக்கடியாதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம வாட்சர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பவரை வச்சு அந்த கேட்வே வந்து ஓப்பன் பண்ணுறாரு. அந்த நெக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து பவர் கொடுக்குறாரு, பட் அந்த பவர் கொடுக்கும்போது நம்ம வாட்சர் வந்து பார்த்திங்கன்னா இறந்துடுறாரு. ஸோ நம்ம டெட்பூல் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வாட்சர் நம்மளுக்காக உயிரை கொடுத்துருக்கான், அவனோட தியாகம் வீணாக போகக்கூடாது, நம்ம வந்து அவனோட தியாகத்தை என்ன சொல்கிறது, நம்ம வந்து எதுவுமே இல்லாமல் பண்ணிடக்கூடாது, அவனுக்காக நம்ம போய் போராடணும், நம்மளுக்காக லேடி பூல்லேருந்து கிட் பூல்லேருந்து டாக் பூல்லேருந்து எல்லாருமே உயிரை கொடுத்துருக்காங்க, நம்ம அவங்களுக்காக போய் போராடணும், வான பேண்டா பூல் நம்ம இங்கேருந்து போகலாம், நம்ம இங்கே வரப்போகிறோன்றது கண்டிப்பாக அவங்களுக்குலாம் தெரியாதுன்னு நினச்சா, ஆனால் கூட்ட கூட்டமாக நிற்கிறாங்களே, எங்கேருந்துடா வந்தீங்க அப்படின்னு சொல்லாமல் டெட்பூல் வந்து கேட்க. ஸோ டெட்பூலோட ஆல்டர்னேட் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பேர் வந்து நிற்கிறாங்க, நீங்களே வந்து பார்க்குறீங்களே. ஸோ நம்ம டெட்பூலும் பேண்டாப்பூலும் தனியாக வந்து மாட்டிக்க, அவங்கள சுற்றி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஸோ இப்போ இவங்களுக்கும் இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சண்டை வந்து ஆரம்பிக்கும் போது, ஸோ மல்டிவர்ஸ் லெவலில் இருக்க டெட்பூல் விசஸ் அதான் இந்த ஃபைட்டு தான் நம்ம முன்னாடி பார்த்துட்டு இருந்தோம், பட் ஆனால் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெட்பூல் பக்கம் கொஞ்சம் ஆளுங்க கம்மியாக இருக்காங்க, அதே சமயம் வில்ல பக்கம் ஆளுங்க கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. ஸோ சண்டை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக போயிட்டு இருக்க இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கத்தியை ஒருத்தர் வச்சுட்டு வந்து பேசுகிறான், எந்திரி இதுக்கெல்லாம் நம்மளுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ நம்ம டெட்பூல் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இங்கே சண்டையை போடல, நம்ம டெட்பூலுக்கு பதிலாக நம்ம டெட்பூலோட இன்னொரு ஆல்டர்னேட்டிவ்ஸ்லாம் இப்போ வில்லனாக இருக்காங்கல்ல, ஸோ அது இல்லாமல் நல்ல வெர்ஷன்ஸும் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெட்பூலுக்கு வந்து உதவி பண்ணுறதுக்காக வராங்க. நம்ம டெட்பூல் அதை பார்த்துட்டு என்ன சொல்லுவீங்க, நீங்களாம் இப்போ எனக்கு உதவி பண்ண போகிறீங்களா, நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லாமல் டெட்பூல் வந்து சொல்ல, ஆமாம் நாங்கள் உனக்கு உதவி பண்ண தான் போகிறோம், பட் ஆனால் ரொம்ப நேரத்துக்கு நம்ம எல்லாம் இங்கே இருக்க முடியாது, நீ சீக்கிரமாக போய் இங்கே இருக்க வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கவங்களாம் வந்து சொல்ல, உடனே நம்ம டெட்பூல் வந்து சொல்லாரு, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு, உனக்கு அங்கே தெரிஞ்சில் ஒரு பில்டிங், அந்த இடத்துல தான் நம்மளோட எதிரி இருக்கான், ஸோ அந்த இடத்துக்கு போய் நீ இப்போ அவனை தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம ஈவில் டெட்பூல்ஸ்லாம் இருக்காங்களே, ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் வர ஆரம்பிக்கிறாங்க, வாங்க அப்போ சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூல் வந்து கிளம்ப, இவங்க எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை வந்து ஆரம்பிக்கிறாங்க. பட் இந்த சண்டை ஆரம்பித்தது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம டெட்பூல் இருக்கல வேட் வில்சன், ஸோ அவர் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சண்டையில் வந்து உயிர் பழகிறாரு. ஸோ இவருக்காக சப்போர்ட் பண்ண எல்லாருமே எல்லா டெட்பூலுமே நல்ல டெட்பூல் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இறந்துடுறாங்க, நம்ம பேண்டாப்பூலாக இருக்கட்டும் அதுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிஞ்சாவாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இறந்துடுறாங்க. ஸோ இந்த சண்டையில் நம்ம டெட்பூல் மட்டும் வந்து பொழைச்சிடுறாரு. ஸோ இந்த மாதிரி அவர் கூட இருக்க எல்லாருமே இறந்ததை பார்த்துட்டு நம்ம டெட்பூலுக்கு வந்து இன்னும் கோவம் வந்துடுது, நீ எங்கே போனாலும் சரிடா நான் உன்னை விடமாட்டேன், நான் கூட இந்த பில்டிங்லாம் பார்க்கும்போது இதுவரை ஏதோ பயங்கரமான வில்லர் பண்ண நினச்சிட்டு இருந்தேன், நானே ஒரு வில்லனர் இருப்பேன்னு சத்தியமாக நினச்சி பார்க்கல, ராஜா கையை வச்சா அது ராங்கா போனது இல்லை, எங்கடா இருக்க வெள்ளை வாடா அப்படின்னு சொல்லி டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக கதை வந்து ஏட்டி வச்சுக்கிறாரு. ஏட்டி வச்சா எதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் நம்ம ஈவில் டெட்பூல் வந்திருக்க, ஸோ அங்கே அந்த ஈவில் டெட்பூலுக்கே நிறைய டெட்பூல் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவனே வந்து கொண்டுடுறான், ஏன்னா இது வந்து முடிய போகிற ஒரு யுத்தம், இந்த யுத்தத்தில் வந்து எல்லா டெட்பூலுமே அழியணும் அப்படின்றத வந்து அவன் சொல்கிற விஷயம். ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், நீ என்ன தான் பண்ணாலும் சரி நம்ம ரெண்டு பேர் தான் இந்த இடத்துல வந்து கடைசியாக வந்து நிற்போம், இந்த இடத்துல தான் இந்த ரோடு வந்து முடியும் அப்படின்னு சொல்ல, நம்ம டெட்பூல் வந்து கேட்குறாரு, இது என்ன சைக்கோத்தனமாக இருக்குது,
இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்க, இவங்கெல்லாம் நம்மளோட வெர்ஷன்ஸ், நம்மளோட வெர்ஷன்ஸே நீ கொல்லலாமா அப்படின்னு சொல்லி மேட் டெட்பூல் வந்து கேட்டுக்கிட்டு இருக்க. ஒன் அவன் என்ன சொல்கிறான், அதான் நம்ம ஈவில் டெட்பூல் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம், இது எல்லாத்துக்குமே நம்ம தான் காரணம், இங்கே யாருமே வில்லன் கிடையாது, யாருமே நல்லவங்களும் கிடையாது, அவங்க எல்லாருமே நம்மளை ஒரு கேரக்டரை பயன்படுத்திக்கிறாங்க, அதாவது நம்மளை பற்றி வந்து இப்போ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அவங்க எல்லாருமே அவங்களோட பொழுதுபோக்குக்கு நம்மளை வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க, நம்ம கிட்டேருந்து ஒரு விஷயத்தை பிரிக்கிறாங்க, நம்மளோட லவ்வர்ஸாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், பேரண்ட்ஸாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், நம்ம கிட்டேருந்து எல்லாத்தையும் பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஈவில் டெட்பூல் வந்து சொல்ல, நம்ம டெட்பூல் வந்து சொல்லாரு, அது கரெக்ட் தானே, எல்லாரோட வாழ்க்கையுமே கரெக்டாக இருக்கும் சொல்ல முடியாதுல அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூல் வந்து சொல்ல, உடனே நம்ம ஈவில் டெட்பூல் வந்து சொல்லாரு, எக்ஸாக்டாக நான் அதை தான் சொல்ல வரேன், அதுக்காக தான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணுறேன், இங்கே இருக்க எல்லாரையுமே கொண்டு எல்லாருக்குமே இதுலேருந்து நான் விடுதலை தர போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஈவில் டெட்பூல் சொல்ல, நம்ம டெட்பூல் வந்து உடனே சொல்கிறாரு, எனக்கு ஒரு விஷயம் புரியல, நம்ம தான் எல்லாத்தையுமே உருவாக்கணும், அதான் நம்ம தான் வந்து ப்ரோஜனிட்டார், ஸோ நம்ம தான் எல்லாத்தையுமே உருவாக்கியிருக்கோம் அப்படின்றப்ப மிச்சவங்களுக்கு கொல்லாமல் நம்மளால் எதாவது எல்லாத்தையுமே மாற்ற முடியுமே, நம்ம ஏன் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்ல, உடனே அந்த ஈவில் டெட்பூல் வந்து சொல்கிறான், உனக்கு இன்னும் புரியல, நம்ம மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிருக்க ஒரு விஷயம், உன்னால் கொல்லாமல் எதையுமே பண்ண முடியாது, ஸோ அது வந்து உன் மனசு வந்து அதுக்கு வந்து விடாது அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூல் கிட்டே வந்து அவன் வந்து சண்டைக்கு போகிறான். ஸோ நீ வந்து உனக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும், உன்னை யாராவது வெட்டினாங்கன்னா நீ வந்து உனக்கு வந்து திரும்ப ரீஜென்ரேஷன்லாம் ஆயிரும், பட் ஆனால் நான் அப்படி இல்லை, என்னோட ரீஜென்ரேஷன் பவர் இருக்குல்ல, ஸோ அது திரும்பி வளர்றது ஹீலிங் ஃபேக்டரு, அது எல்லாத்தையுமே நான் நிறுத்திட்டேன், என்னால் அதை நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈவில் டெட்பூலோட நெஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி வந்து குத்திருக்கு. உடனே நம்ம டெட்பூல் பக்கத்தில் போய் கேட்குறாரு, இப்போ சொல்லு உன்னோட ஹீலிங் ஃபேக்டர்லாம் வேலை செய்யாது, பட் இந்த ஹீலிங் ஃபேக்டர் இல்லாமல் நீ எப்படி இப்போ உயிரோடு இருப்பேன், நீ தான் இப்போ சாவ போறியே, அது மட்டும் இல்லாமல் இந்த கத்தி நான் இப்போ குத்துவே இல்லையே, உன் நெஞ்சுக்கு எப்படி வந்துச்சு, இப்போ இந்த கத்தி வந்து நான் எங்கேருந்தோ வந்து உங்கள் நெஞ்சில் தூக்கி போட்டேன்னா, இல்லை என் மைண்டில் இருக்க பவர் மூலியமாக ரியாலிட்டியை நான் மாற்றி உன் நெஞ்சில் அந்த கத்தி இருக்க மாதிரி என்னால் இந்த பவர் வச்சு நான் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூல் வந்து கேட்குறாரு. ஸோ கேட்டுட்டு நம்ம டெட்பூல் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருக்க காஸ்மிக் பவர் வச்சு உனக்கு திரும்ப நான் அந்த காயத்தை வந்து ரீஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த காயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சரியாக்கி வந்து டெட்பூல் வந்து காட்டுறாரு. அதாவது நம்ம நல்ல டெட்பூலுக்கு வந்து இப்போ வந்து ரியாலிட்டி ஆல்ட்ரேஷன் பவர்லேருந்து எல்லா பவருமே வந்துருக்கு, ஸோ அவரோட காஸ்மிக் பவரை வச்சு இந்த மாதிரி ஹீலிங் ஃபேக்டரே வந்து திரும்ப வந்து வேலை செய்ய வைக்க முடியும், அதாவது நீயே வேணான்னு சொன்னாலும் என்னால் உனக்கு வேலை செய்ய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உனக்கு இன்னும் புரியல, நீ இது மூலியமாக எல்லாமே சரியாயிரும் நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம நல்ல டெட்பூல் வந்து சொல்கிறாரு. உடனே அந்த ஈவில் டெட்பூல் வந்துட்டு, நான் இத்தனை நாளாக இதை வந்து தெரியாமலே பண்ணிகிட்டு இருந்திருக்கேன், எல்லா கேரக்டரையும் கொண்டு அதுலேருந்து விடுதலை தர முடியும்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்கேன், எவ்வளோ முட்டையாக இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஈவில் டெட்பூல் வந்து ஃபீல் பண்ணேன். நம்ம டெட்பூல் வந்து சொல்கிறாரு, நீ ஃபீல் பண்ணுறதெல்லாம் கரெக்டு தான், பட் ஆனால் ஆல்ரெடி நீ பண்ண தப்புக்கு நீ ஒரு இது அனுபவிச்சவானுமே அப்படின்னு சொல்லி பட்டு நம்ம தலையை வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிடுறாரு. இதான் நான் உனக்கு தரப்போகிற தண்டனை, இதுக்கப்புறமா உடம்பு ஹீலிங்கும் ஆகாது, ஏன்னா இப்போ எல்லாமே ஏன் கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னு சொல்லி அவனோட பாக்கெட்லேருந்து ஒரு வேர்ல்டு ஆசிட் எடுத்து அவன் மேலே வந்து ஊற்றிடுறாரு. ஊற்றிட்டு இதுக்கப்புறமா அவன் திரும்ப வாட மாட்டான், எப்படி போனால் எனக்கு என்ன, நான் தான் இப்போ உயிரோடு இருக்கேன், கடைசி டெட்பூல், டெட்பூல்லே கடைசியாக உயிரோடு இருக்க ஒரே டெட்பூல் நான் தான் அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா கத்துறாரு. ஸோ கத்திக்கிட்டே அங்கேருந்து வெளில வராரு. வெளில வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வேணா சும்மா கடைசி டெட்பூல்னு சொல்லிக்கலாம், பட் ஆனால் அப்படி கிடையாது, இன்னும் கொஞ்சம் நஞ்ச டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே பிழைச்சி உயிரோடு தான் வந்திருப்பாங்க, ஸோ இதுக்கப்புறமா அந்த டெட்பூலாவது கொஞ்சம் நிம்மதியாக வாழ்வாங்க, இவனோட தொல்லை இல்லாமல் அவங்களாவது கொஞ்சம் நிம்மதியாக வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வேட்வில்சன் வந்து சொல்லிட்டாங்க வந்து கிளம்ப. ஸோ நம்ம வேட்வில்சன் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் டெட்பூல் வந்து இருக்கான். ஸோ பிளாக் டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈவில் டெட்பூல் இருக்கால, ஸோ அந்த ஈவில் டெட்பூலோட கையால் தான் பிளாக் டெட்பூலுமே. பிளாக் டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான வில்லன் கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம பிளாக் டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேட்வில்சன் நல்லா தான் பண்ணிட்டு போகிறான், அதாவது இந்த மாதிரி அவன் நல்லதாக நினச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம பிளாக் டெட்பூலும் வேட்வில்சனை கொல்ல மாட்டுறாரு. ஸோ கொல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுறாரு. அதாவது இந்த மொத்த ஸ்டோரியுமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க டெட்பூல் விசஸ் மார்வல் யூனிவர்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் இருக்கட்டும். ஸோ அந்த இடத்துல ஒவ்வொரு டெட்பூலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொத்த யூனிவர்ஸையும் வந்து அழிச்சிட்டு திரும்ப வந்திருப்பாங்க, அதாவது அந்த மொத்த யூனிவர்ஸுமே அழிச்சிருவாங்க. ஸோ இதே மாதிரி தான் மல்டிவர்ஸ் லெவலில் வந்து நடந்திருக்கு. எல்லா டெட்பூலுமே எல்லா டெட்பூலோட ஃப்ளாஷ்பேக்குமே இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிவர்ஸில் இருக்க சூப்பர் ஹீரோஸ் எல்லாருமே வந்து கொண்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து உண்மை. இங்கே இருக்க பிளாக் டெட்பூலாக இருக்கட்டும், இல்லை நல்ல டெட்பூலாக இருக்கட்டும், பேண்டா பூலாக இருக்கட்டும், டாக் பூலாக இருக்கட்டும், கிட் பூலாக இருக்கட்டும், அந்த சின்ன குழந்தை இருக்காங்க, ஸோ அவனையும் சேர்த்து தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ எந்த டெட்பூலாக இருந்தாலும் அவங்களோட ரியாலிட்டியில் இதான் வந்து நடந்திருக்கு. அவங்க வந்து மிச்ச எல்லா சூப்பர் ஹீரோஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்ன தான் ஒரு காமிக்ஸ் கிரியேட்டராக இருக்கட்டும், நம்ம ஒரு காமிக்ஸ் ரீடராகவே இருக்கட்டும், அந்த கேரக்டருக்கு கொஞ்சம் உயிர் இருக்குது அப்படின்றத வந்து இந்த இடத்துல சொல்ல வராங்க. என்ன அப்படின்னா, அந்த கேரக்டர் தண்ணி நீங்கள் ஒவ்வொன்றத்தையும் பிரிக்க பிரிக்க அந்த கேரக்டருக்கு வந்து கஷ்டம் வருது. ஸோ இதனால் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, நம்மளாம் ஒரு பப்பட் மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம டெட்பூல் அதான் சொல்கிறாரு, நம்மளாம் வந்து பொம்மை மாதிரி அவங்க வந்து நம்மளை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க, அதை நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த மாதிரி மொத்தமாக வந்து அழிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மார்வல் யூனிவர்ஸ், அந்த டெட்பூல் கில்ஸ் மார்வல் யூனிவர்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதனால தான் வந்து நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறமா இதில் ஒரே ஒரு டெட்பூல் மட்டும் தான் கொஞ்சம் வித்தியாசமாக வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா,
இருக்கிற எல்லா டெட்பூலையுமே கொல்லணும், ஏன்னா அவங்களும் கேரக்டர் தானே, அவங்களும் வந்து இதில் கஷ்டப்பட்டு தானே இருக்காங்க, ஸோ அவங்களையும் கொல்லணும் அப்படின்னு சொல்லி வந்து முடிவெடுத்திருக்கான். அது வந்து கொல்றது மூலியமாகவே நீ எல்லாத்தையுமே சாதிச்சிட முடியாது, கொல்றது வந்து உனக்கு ஒரு தீர்வை தராது அப்படின்னு சொல்லி நல்ல டெட்பூல் ஒருத்தர் இருக்கல, ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் வந்து சொல்கிறாரு. ஸோ இதோட இந்த ஸ்டோரி வந்து முடியுது, டெட்பூல் கில்ஸ் டெட்பூல் இஷ்யூ 4 இந்த ஸ்டோரி முடியுது. ஸோ இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ கைஸ், பை. இதே மாதிரி உங்களை வேறு ஒரு வீடியோவில் நாளைக்கு நான் உங்களை பார்க்குறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.